ஹாய் எஜித் ஃபோக்கஸ் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா, அருண் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசியிருப்பார் மீடியாவில் வந்து. என்ன இருந்தால் 2 திரைப்படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அது என்னோட சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா மீடியாக்காரங்களும் கேட்காங்க, நீங்கள் வந்து எப்போ வந்து விக்டர் 2 எப்போ வரும், நீ விக்டர் வருமா வராதா, என்ன இருந்தால் 2 எப்போ வரும் அப்படின்னு மாதிரி கேட்டுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் வந்து கன்ஃபார்மாக அது நடந்தால் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் அந்த படத்தில் கன்ஃபார்மாக பண்ண போகிறேன், இல்லை விக்டர் தனியாக ஒரு பார்ட்டாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் கன்ஃபார்மாக, ஏன்னா விக்டர் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தால் சார் என்ன இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் தான் பயங்கரமான ஃபேமே கொடுத்துருக்கு. அருண் விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழ்க்கை தந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிய திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா விக்டர்ன்ற கேரக்டர் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் திரும்பியும் பார்ட் 2 சீக்வலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி நடந்தால் கன்ஃபார்மாக கௌதம் சார் வந்து பார்த்தீங்கன்னா தல அஜய் சாருக்கு திரும்பியும் வந்து விக்டர் திரும்பியும் வந்தால் எப்படி இருக்கும், நான் ரெண்டு பேர் காம்போல் என்ன இருந்தால் 2 பார்த்தா வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ இதை பற்றி தல அஜித் ரசிகர் உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்கும், அப்போ நம்ம நிறைய வீடியோஸ் போடணும்னு தோணும்.